ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர், அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, நம்ம சிக்கனு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதோட மசாலாவை தாங்க எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கிறோம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருமோனா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே எடுத்து போட்டு அது கூட நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக அழகாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு பாருங்கள் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோம்னா, கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் கடலை மாவு. ஏன்னா அது வந்து பைண்டிங்காங்க, டேஸ்ட் வந்து அதாங்க அதில் தாங்க நிறைய நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதாவது கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப், இது வந்து பெரிய கப்பு, இது வந்து சின்ன கப்பு. சின்ன கப்பில் ஒரு முக்கால் கப் அளவு தான் எடுத்திருக்கேன் நான் கடை. அது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா பைண்டிங் அப்படியே பிடிச்சிக்கும். இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு. அரிசி மாவு வந்து லாஸ்ட்டில் மேலே நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்தீங்களா, சிலதெல்லாம். அதுக்காக அரிசி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மைதா மாவும் எடுத்திருக்கேன். ஏன்னா மைதா மாவும் சரி பைதுவும் சரி நம்மளோட கார்ன்ஃப்ளவரும் வந்து நல்லா பிடிச்சிக்கும். அது வந்து மசாலா வந்து உதிராமல் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேங்க. தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் நல்லா வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அது வந்து கலர் மட்டும் தான் கொடுக்கும், ப்ளஸ் வந்து எந்த ஒரு காரமே தராது. நான் வந்து வெறும் தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிறேன். கரம் மசாலா வந்து அந்த ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இதோட சீரகப்பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு பஜ்ஜி மாவுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும் சீரகப்பொடி. இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணல, ஏன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப ஓவர் சூடு வரும். சூடு உடம்புக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா ஓவராக சூடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றதால அதை வந்து யூஸ் பண்ணல. வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோமே போதும். நம்ம எப்பயோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அது இல்லை காலிஃப்ளவர். இப்போ ஈவினிங் டைமில் ஒரு காலிஃப்ளவர் 65 சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மசாலா கொஞ்சம் போட்டு அது கூட கொஞ்சமாக எவ்வளோ அந்தளவுக்கு உங்களுக்கு உப்பு வேணுமோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக சூப்பராக வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ அந்தந்த மசாலாவை எடுத்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இன்ஸ்டன்ட் மசாலா கடையில் வாங்கி சாப்பிட்ற அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மசாலாவும் போட வேண்டிய மாதிரியும் இருக்காது. இது அழகாக ரெண்டு ஸ்பூன் நம்மளுக்கு வேலையும் நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் செய்ய சொன்னாங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுக்கணுமே மிக்ஸ் பண்ணுறோமே அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த டென்ஷனும் இருக்காது. எடுத்தோமா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டோமா அது கூட உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறம் சிக்கனுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அதே நம்ம ஃபிஷ்ஷுக்கும் சரி இந்த பன்னீருக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையே இல்லை. அது அப்படியே நம்மளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் உப்பும் இந்த மசாலாவும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையோ சரி சிக்கன் ஃப்ரையோ சரி எல்லாமே ரெடி ஆகிடும். ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி கடைகளும் போய் வாங்கி டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைகளில் வாங்குற மாவு அது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடுவாங்க, ப்ளஸ் டேஸ்ட்டுக்காக ஏதாவது ஒரு ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக பாருங்கள் கொஞ்சமாக காலிஃப்ளவர் க்ளீன் பண்ண, பசங்களுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும், காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு நல்லா மேலுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டுன்னா அப்பப்போ நம்ம அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேலையும் ரொம்ப மிச்சமாகும் பாருங்க. ரொம்ப வேலை மிச்சம்னா நம்ம ரொம்ப மெனக்கட வேணாம், ரொம்ப டென்ஷனும் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஈவினிங்ல அதான் இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு, காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணணும் எடுத்து பொறிச்சு எடுத்து போட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் பட்டனும் தட்டிடுங்க. அப்படிதான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ, பாய்.